கண்ணா எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம SRFC சேனல். Subscribe பண்ணுங்க, bell icon-ஐ click பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் அண்ணாத்த திரைப்படம். இந்த படத்தில் குஷ்பு, மீனா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிக்குது. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஆரம்பித்தாங்க. ஸோ திரும்ப வந்து தலைவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆச்சு. இப்போ மார்ச் ஃபுல்லாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் வச்சு அண்ணாத்த படத்திற்கான ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்பவும் சரி அண்ணாத்த டீம் வந்து பழையபடி ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி ஸோ அங்கே வச்சு ஷூட்டிங் வந்து கன்டினியூ பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க. ரஜினி சார் கிளம்புனது, நயன்தாரா மேம் கிளம்புனதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நமக்கு வந்து கிடச்சிச்சு. நம்ம சேனலில் ஃபோட்டோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சன் பிக்சர்ஸ் அண்ணாத்த படத்தை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒரு ஃபோட்டோவோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். கடந்த ஒரு 3 நாட்களாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வி வாண்ட் அண்ணாத்த அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே சரி டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அண்ணாத்த அப்டேட் வேணும், அண்ணாத்துலேருந்து ஒரு ஃபோட்டோவாக கொடுங்க, ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவாக கொடுங்க, சூர்யா படத்துக்குலாம் கொடுக்குறீங்க, விஜய் படத்துக்குலாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கும் அதை மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சரி ரஜினி ஃபேன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேற்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆக்ட்ரஸ் சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் டேக் பண்ணி இந்த மாதிரி கேட்க சொன்னாங்க. அந்த சில நடிகைகளுமே சரி இவங்களுடைய அந்த விஷயத்தை புரிஞ்சு அவங்களுமே சன் பிக்சர்ஸ்ட்டை வந்து அண்ணாத்த அப்டேட் கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்ட மாதிரி நிறைய ட்வீட்ஸ்லாம் வந்து வந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள், அப்படியே வந்து இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டதுக்கு வந்து ஒரு ஹாப்பிடா, ஸோ ஒரு ப்ரோஜனண்டா, ஒரு பலண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கு இந்த ஃபோட்டோ. அதாவது ஃபோட்டோவில் வந்து ரஜினி சாருடைய ஃபேஸ் வந்து பிளர் பண்ண மாதிரி, அந்த பிளராக தான் ஃபோட்டோவே இருக்குது. சிவா அவர்களும் ரஜினி சாரும் நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோங்க. ஸோ அதில் ரஜினி சாருடைய அந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறதா நமக்கு வந்து முக்கியம். அந்த ஹேர் ஸ்டைலில் நமக்கு வந்து தெரியுது அது நம்ம தலைவர் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ளீனாக தெரிகிற மாதிரி வந்து அதை வந்து கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்திலே வந்து அண்ணாத்த படத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து லீக் ஆச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. அந்த ஃபோட்டோ நம்ம இப்போ கூட போட முடியாது, பிகாஸ் அது வந்து போட்டாலே வந்து அந்த வீடியோவே பிளாக் பண்ணிடுவாங்க சன் பிக்சர்ஸ். அந்தளவுக்கு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, சேஃபாக வச்சுருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஸோ இப்போ வர தலைவருடைய அந்த ஃபேஸ் வந்து க்ளீனாக தெரியாத அளவுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டுமே தெரிகிற மாதிரி பிளர் பண்ணி ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவா அவர்களும் கூட இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபோட்டோ நிறைய தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.